நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரேபதி சண்முகமும் கவிஞர் வீடு சமையலும் சேனல்ல இன்னைக்கு நம்ம நிறைய நேர்கள் கேட்டிருந்தீங்க பிறண்ட தொகையை பண்ணி காமிங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு பிறண்ட தொகையை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்திருக்கேங்க. இந்த பிறண்டை வந்து ஆக்சுவலாக நான் வீட்டில் வச்சிருந்தது அதை தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன். கடையில் வாங்குறீங்க பிறண்டை அப்படின்னா கூடணும் மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் பிஞ்சா இருந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த அரிப்பு தன்மை உண்டு அதில், அது வந்து இந்த பிஞ்சா இருக்கும்போது அரிப்பு தன்மை ரொம்ப இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப முத்தரா இருக்காது அப்படின்னா நல்ல டார்க் கிரீன்ல இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் அது வேண்டவே வேண்டாம், அது ரொம்பவே நல்லாவும் இருக்கிறது இல்லை. ஸோ கூடணும் மட்டும் பிஞ்சு ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா அது கடுத்தது அவ்வளோதான். இதை வாங்கிட்டு வந்து நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி இது பாருங்க பிறண்டை வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு அரை கப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அழகுன்னு எடுத்துக்கிட்டீங்க கூட அரை அழகு இருக்கும். இது வந்து பிறண்டை, நான் இப்போ வீட்டில் வந்து பறித்த பிறண்டை. இது வந்து ரொம்ப இது பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஞ்சாக இதுவாக இருக்கும். இந்த பிஞ்செல்லாம் அப்படியே நம்ம உடச்சு உடச்சு கிளி போட்டுடலாம் அந்த நார் இதெல்லாம் எடுத்துட்டு. இது இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கிள்ளி தோல் உரிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மேலே நாரை உரிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த அரை கப்புக்கு பார்த்தீங்கன்னா நல்ல 2 டேபிள்ஸ்பூன் இதில் நான் கொஞ்சம் குறைச்சிக்குவேன் தேங்காய் துருவலை. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, நல்ல ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 10 பச்சை காஞ்ச மிளகாய், நல்ல ஒரு உருண்டை புளி, ஒரு சின்ன அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது அந்த நெல்லிக்காயில் 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் பெருங்காயம். இந்த இஞ்சி பூண்டு வந்து இன்ஷியலாக பிறண்டையில் வச்சு பண்ணுவோம். இந்த வாசனை பிடிக்காதவங்க பூண்டை விட்டுடுங்க. ஏன்னா எடுத்துட்டு கேட்பீங்க எல்லாம் பூண்டு நீங்கள் பூண்டு சேர்க்குறீங்க, அதனால பூண்டு இது பிடிக்காதவங்க அந்த பூண்டை விட்டுடுங்க, இஞ்சி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பிறண்டைய இப்போ நல்ல பிஞ்சாக இருக்குது இல்லையா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப நார் வராது, லேசாக தான் வரும். இந்த நாரை எடுத்துட்டேன் அவ்வளோதான். இந்த பக்கம் உடச்சி பாருங்க, இது கொஞ்சம் நார், இந்த மாதிரி கொஞ்சம் தான் நார் வரும் இதில். ஸோ நம்ம இதை உடச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான். இப்போ இந்த கணு வருது இல்லையா, ஒவ்வொரு கணுவும் அந்த கணு நமக்கு வேண்டாம், அதை எடுத்துருங்க. ஆனால் வெட்டுறது முழுக்க வெட்டிடாமல் இப்போ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார் தெரியுது பாருங்க. அதான் சொன்னேன் ரொம்ப முத்தி இருந்ததுன்னா நார் அதிகமாக இருக்கும், முத்தலாக இருக்காது, நல்லா இருக்காது. ஸோ நல்லா இதை இப்படி எடுத்துருங்க, உரிச்சு எடுத்துருங்க. இதை இப்போ அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த நாரை எடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ இதை நான் அப்புறம் வெட்டிக்கிறேன், மீதியை வெட்டி வச்சுட்டேன். முக்கியமான குறிப்பு இந்த நேரத்தை சொல்லணும், அதுவும் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு வெட்டும் போது வெட்டி முடிச்சதுக்கப்புறம் கட்டாயம் இதில் லேசாக ஒரு சின்ன அரிப்பு இருக்கும் கையில். அரிப்புன்னு சொன்னால் பயந்துக்கு பண்ணாமல் இருக்க வேண்டாம், அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அதில், அதனால் கட்டாயம் பண்ணலாங்க. முடிஞ்சால் க்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா போட்டுட்டு எடுங்க, அல்லது இப்போ நான் சாதாரண கையில் தான் எடுத்தேன். எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், அந்த கடாயில் தண்ணி நிறைய வச்சுக்கிட்டேன், வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிட்டேன் தண்ணி, அதை கொதிக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப ஓரளவு கையில் நம்ம உள்ளே வைக்கிற மாதிரி சூடு இருக்கணும். அந்த சூட்டுக்குள்ளே கையை நினச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து திருப்பி வச்சு எடுத்து இந்த மாதிரி 2-3 தடவை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதாவது நல்லா ஒரு துணியை தொடச்சிருக்கோம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கழுவிடுங்க. கையில் உள்ள அரிப்பு போகும், ஏன்னா அந்த கையில் உள்ள கோர்ஸ்ன்னு சொல்கிற அந்த துவாரங்கள் எல்லாம் திறந்ததுன்னா அது உள்ள இருக்கிற அந்த அரிப்பு தன்மை கொடுக்கக்கூடிய பொருள் அதில் இருந்தது வெளிப்பட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியில் வந்துடும்பாங்க. வெந்நீரில் வச்சோன்னா மிளகாய் அரைச்சாலும் இதுதான், அந்த மிளகாய் அரைக்கிறது அரைச்சாலோ இல்லை மிளகாய் கலந்து ஏதோ பண்ணாலும் கூட இதே மாதிரி நல்ல சூடு தண்ணியை வச்சு அதுக்குள்ளே கையை வச்சு எடுத்தீங்கன்னா கேட்கறதுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் நிஜமாக, ஏன்னா இதுவே எதையுது நீங்கள் சூடு தண்ணியில் வரைக்கும் சொன்னீங்கன்னு கேட்காதீங்க. அந்த சூடு தண்ணியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராகும், அதனால தான் அந்த வெந்நீர் நான் அதை நறுக்கிட்டு வெந்நீரில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து வதக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதில் நல்லா வதக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன், இதில் நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூனாக குறைச்சன்னு குறைச்சி தண்ணி எண்ணெய் ஊற்றணும். அந்த எண்ணெய் நல்லா அந்த எண்ணெயில் தான் அது நல்லா வதங்கணும். அந்த 2-3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் கூட ஊற்றலாம். அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கிட்டு இதை அரைச்சிட்டு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா ஒரு வாரம் 10 நாள், நான் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட என் தங்கச்சி பண்ணி கொடுத்து விட்டா அப்படின்னா ஒரு 1 மாதம் வரைக்கும் கூட நான் வச்சுருந்து சாப்பிட்ருக்கேன். பிரமாதமாக இருக்குங்க, இது அவளோட பதம் தான். நம்ம வந்து நான் எனக்கு வந்து நம்ம முதல்ல இந்த பிறண்டையை வச்சு இந்த அளவுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியல. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பக்கம் கேட்கும்போது தான் இந்த மாதிரி பண்ணி காமிக்கணும், அது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சா ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இதை கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட தயிர் சாதத்துக்கு திரும்ப நம்ம தொட்டுக்கலாம். தொட்டுட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட எக்ஸலண்ட்டாக இருக்கும், நல்லாவே நமக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ், வயிறு நல்லா கிளியர் பண்ணிவிடும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எண்ணெயை காஞ்சிருக்கு, இந்த காஞ்ச எண்ணெயில் இதில் ஒன்றே ஒரு புளிப்பும் காரமும் கொஞ்சம் அப்படி சுள்ளுன்னு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இந்த மிளகாய மிளகாயை வறுக்கும்போதே
உள்ள நூல் போட்டுடலாம். உளுந்து லேசாக செதக்கணும். உளுந்து ஒன்றும் செவந்தா தாங்க இது நல்ல வாசனை நல்லா இருக்கும். இப்போ இதுல இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதோட கூட பெருங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம தேங்காய் போட்டு எடுத்துட்டு கடைசியா இந்த இதை வறுக்க வந்து வறுத்துடணும். நல்ல எண்ணெயில கரண்டையை வறுத்துடணும். பட் சில நேரங்களில் நீங்க முதல்ல கூட வறுக்கலாம், முதலே வறுத்து எடுத்துட்டு நீங்க பண்ணலாம். பட் எனக்கு என்ன லாஸ்ட்ல இதை வறுத்து எடுத்துட்டு லாஸ்ட்ல கரண்டையை நல்லா நிதானமா வறுத்து எடுக்கலாம்னு லாஸ்ட்ல பண்றேன். இது எப்படி வேணும் வயசு வருஷம், ஏன்னா எப்படிதான் அந்த எண்ணெய் இதுக்கு பயன்படுத்த தான் போறோம். நல்லா கொஞ்சம் இந்த பூண்டு வாசனை நல்லா கம கமன் வர மாதிரி வதக்கணும். இப்போ தேங்காவை இதை சேர்த்துடுறேன். நான் சொன்னேன் இல்லை கொஞ்சம் தேங்காவை நிறுத்திட்டேன். இந்த எண்ணெயை இழுத்துட்டு இதை மிக்சியில் அப்படியே போட்டுடலாம். நானே இப்போ உடனே அரைக்க மாட்டேங்க, அது நல்லா ஆற வச்சு தான் அரைச்சிடுவேன். இப்போ இதே கடாயில நம்ம இந்த கரண்டையை வறுக்கணும். இந்த எண்ணெயிலேயே வறுக்கணும், நல்லா பொரிஞ்சு வறுபடணும். அதுக்கு இடையில இந்த புளியை திச்சு போட்டு வச்சிடலாம். இது வேலை கிடையாது, நான் இதை எடுத்து வச்சிடுறேன். இதுல உப்பு இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்க்கலாம். நல்லா இப்போ இதுதான் முக்கியமா நல்லா வதங்கணும், பொரிஞ்சு நிறமே மாறிடும். அந்த பச்சைக்கல் அதுக்கு பாருங்க, அது அப்படியே நிறம் மாறணும். அந்த எண்ணெயை கசிஞ்சு வெளியில தள்ளி நிறம் மாறும். அது வரைக்கும் இதை வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா பொரிஞ்சிருக்கு, அந்த ஈரத்தன்மை இல்லாம பொரியணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இது ரெடி. இது அப்படியே இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். அந்த எண்ணெயை தள்ளி வெளியில தள்ளிட்டு அந்த ஈரத்தன்மை இல்லாம நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சுக்கணும். இதை பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி புளியும் மிளகாயும் இதுல சுருக்கம் இருக்கணும். ஆக்சுவலா அந்த ஹெர்பல் சம்பந்தப்பட்டதாக அந்த மூலிகை விஷயங்களுக்கு புளி பொதுவாக சேர்த்து பண்ணனா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதனோட வேல்யூஸ் எல்லாமே வீணா போயிருப்பாங்க. ஆனா அந்த கரண்டையை பொறுத்த மட்டும் நீங்க புளி சேர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணா தான் அதை சாப்பிட முடியும். இல்லைன்னா அது அரிப்பு இருக்காது. பட் அரிப்பு இருக்கும். இந்த புளி சேர்க்கறதுனால இதுல ஓரளவுக்கு அந்த இது கெட்டு போறது இல்லைன்னு சொல்லி பெரியவங்க சொன்னதுனால இன்னைக்கு அதே ப்ரொசீஜர் நம்ம பண்றோம். இதை இப்போ வந்து நல்லா நைஸாகவும் அரைக்கலாம், குறைக்கணும்னு அரைக்கலாம். இது அவங்களோட இஷ்டம். நான் கொஞ்சம் நைஸாக தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி வச்சுங்க. நல்லா இது நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் போட்டு காமிச்சா தெரியும் உங்களுக்கு. இது ஆக்சுவலாக இந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம், அல்லது உங்களுக்கு குறைகிறப்பாக வேணும்னாலும் நீங்கள் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இன்னைக்கு நான் வந்து நைஸாக ஏன்னா நைஸாக அரைச்சோம் அப்படின்னா சாதத்தில் கலந்துக்கவும் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வந்து தை சாதத்தை தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இது என்னோட சாய்ஸ் வந்து தை சாதம் தொட்டுக்கிட்டாலும் நல்ல உதிர் சாதத்துல இதை போட்டு ஒரு துளி நெய் விட்டு நல்லா கலந்துட்டு ரெண்டு கவளை முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க மற்றதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிற்றுல இருக்கிற கசடு வாய்வு இதெல்லாம் கிளியர் ஆகுறதும் பசியை தூண்டுறதும் உங்களுக்கு தன்னால தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் நான் அதுதான் சொல்றேன், நம்மளோட சில விஷயங்கள் போயிடாம அடுத்து இந்த குழந்தைங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு சேர்த்தோம்னா ஒரு ஆரோக்கியமான எதிர்கால சந்ததியினரும் உருவாக்கலாம். ஸோ இது பாரம்பரியமான ஒரு விஷயம். இது குழந்தைங்களுக்கும் சேருங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சந்தோஷமா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.